நாம் பெற்ற சுதந்திர தினாவை நாளை கொண்டாடுவதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கும் மாணவச்சன்மர்களே, பெற்றோர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசி அமர்ந்திருக்கும் நமது சீஃப் கெஸ்ட் சங்கிலி விக்ரம்குமார் அவர்களே, மருத்துவர் அவர்களே, மதுரந்தும் இந்த பள்ளியின் முப்பள்ளியின் தாளாளர் எமது சகோதரர் எம்எம்கே மொய்தீன் இப்ராஹிம் அவர்களே, கவுன்சிலர் எனது சகோதரர் எம்எம்கே முகமது காசிம் அவர்களே, மனதும் மற்றும் எனது சகோதரிகள் எம்எம்கே ஃபாத்திமா மற்றும் எம்எம்கே சுலேஹா அவர்களே, மற்றும் முப்பள்ளிகளின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், எனது அன்பிற்கினைய ஆயா அக்காகள் அனைவருக்கும் இந்த சிறப்பிலே இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என வீரமாக பேசி எங்கள் அனைவரையும் கவர்ந்தெழுத்து சென்ற சிறுமிகள் மாணவிகள் லாவண்யா, ஹம்சா, தாசிம், நசனா ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களின் அழகான பேச்சுகளை கண்டு வியந்தேன். மிகவும் அழகாக நமக்கு சிறந்த சொற்பொழிவு ஆற்றிய அமர்ந்தார்கள். மாஷா அல்லாஹ், இங்கு மாணவர்களை விட பெற்றோர்கள் அதிகமாக கலந்து கொண்டிருப்பதை காண மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அமர்ந்தது மட்டுமில்லை, மிகவும் ஆர்வத்துடன் கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. ஏனென்றால் ஏதோ டைம் பாஸுக்கு வந்தோம் அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே பேசின நமக்கு முன்னாடி பேசி அமர்ந்த அனைவரிடம் பேச்சையும் மிகவும் கவனமாக கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். மாஷா அல்லாஹ், இதில் நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்றால், நமது சகோதரர் அவர்கள் ஐஏஎஸ் அகாடமி என்ற ஒரு மிகவும் அழகான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார் நமது பள்ளியில். உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து அதில் சேர்த்து கொள்ளுங்கள் மாஷா அல்லாஹ். ஏனென்றால் வீட்டுக்கு ஒரு எக்ஸ் துபாய், எக்ஸ் சவுதி தான் நம்ம வீட்டில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தொயந்தா பல வருஷம் பல வருடங்களாக இங்கே நம்ம வந்திருக்கும் விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் யார் என்று கவனித்தீர்கள் என்றால், துபாயில் 1 லட்சம் வாங்கினாங்க, துபாயில் 5 லட்சம் வாங்கினாங்க, சவுதியில் 10 லட்சம் வாங்கினாங்க. அதனால் இங்கே சிறப்பு விருந்தினர் யாரும் கலந்துக்கிற வர்றதில்லை. இங்கே சிறப்பு விருந்தினர் வர்றவங்க யாரும் பார்த்திங்கன்னா மருத்துவரும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் அவங்க தான் இங்கே வந்து வருவாங்க. அவங்க தான் வெற்றியாளர்கள் இந்த உலகத்தில், அவங்க தான் வெற்றியாளர்களாக கருதப்படுறாங்க. உண்மையான சக்ஸஸ் என்றது என்னவென்றால், பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, மனிதர்களை சம்பாதிப்பதும் அதிகாரத்துக்கு வருவதும் மட்டுமே தான் உண்மையான சக்ஸஸ் என்பதை நீங்கள் தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சக்ஸஸான பிள்ளைகளை வளர்ப்பது தான் ஒரு சக்ஸஸான தாயின் சக்ஸஸ். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எதுவாக வளர்க்கப் போகின்றீர்கள், எதுவாக ஆக்கப் போகின்றீர்கள், எதுவாக ஆனால் இந்த பள்ளியில் உங்களோட பிள்ளைகள் சீஃப் கெஸ்ட்டாக வருவார்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளையும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் சீஃப் கெஸ்ட்டாக வர வேண்டும் என்று நியத்து செய்துவிட்டு இங்கிருந்து கலந்து செல்லுங்கள். ஏதோ வீட்டுக்கு போனோம் சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு டிவிலேயே உட்காராமல் டிவி பாருங்கள். டிவியில் நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்து, நல்ல விஷயங்களை பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்தி அதில் வந்து வெற்றியாளர்கள் வெற்றி கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு வந்து சோசியல் மீடியாவில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து நிறைய இபாதத்து கிடச்சிச்சு மாஷா அல்லாஹ். அந்த மாதிரி இபாதத்தான விஷயங்கள் நிறைய கற்றுக்குறீங்க. பொதுவான விஷயங்கள், பொது அறிவியல் நிறைய இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட வந்து இந்த ஃபோனுங்கிறத வந்து அவசியம் வந்து கொடுக்காதீங்க. இது வந்து சைத்தான், முழு சைத்தான். இந்த ஃபோனில் சைத்தானின் முழு உருவம் இதில் தான் இருக்குது. இது வந்து நம்ம வந்து சிரிக்கிற மாதிரி இருந்தாலும் விஷயம், அந்த ஃபோனை வந்து பட்டன் ஃபோனை கூட கொடுக்காதீங்க. நம்ம கீழக்கில் தான் இருக்கிறோம். ஒன்றும் யார் பிள்ளைகளும் யாரும் தொலைஞ்சு போகாதீங்க. ஒரு சின்ன பிள்ளை தொலைஞ்சு போனாலும் கத்தி குக்கரை போட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு கட்டுறது வந்து சேர்த்துடலாம். அதனால் இன்ஷாலாம் பிள்ளைங்களுக்கு வந்து தயவுசெய்து ஃபோனை கொடுக்காதீங்க. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ள உங்களுக்கு வந்து 2 கோரிக்கைகளை வைக்கிறேன். பிள்ளைகளை வந்து ஐஏஎஸ் அகாடமியில் சேலை சேருங்க, பிள்ளைகளை ஐஏஎஸ் ஆக்குங்க. குறைஞ்சபட்சம் விஏஓ வேலை கிடைச்சா கூட 10th குவாலிஃபிகேஷன் அதுக்கு தேவை. அதுக்கு குறைஞ்சபட்சம் சௌரவ் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் சேலரியை துவக்க சம்பளமே அவங்களுக்கு வந்து 75,000 ரூபா கிடைக்கும். பணம் பணத்துக்காக தான் நம்ம துபாய்க்கு அனுப்புகிறோம், வேறு எதுக்காக அனுப்புகிறோம்? துபாயில் கிடைக்கிற எல்லா சாமானும் மெட்ராஸ்லேயும் ராமேட்லையும் கிடைக்கதானே செய்யுது. ஏன் பணத்துக்காக தான் துபாய்க்கு அனுப்புகிறோம்? ஏன் வந்து அடிமையாக கிடச்ச வரைக்கும் இருக்கணும்? பிள்ளைகளை வந்து இங்கே சேர்த்து ஒரு விஏஓ அட்லீஸ்ட் ஆக்குங்க. 10th முடிச்சுனா விஏஓ ஆக்கலாம். அதுக்குனா எல்லா வாய்ப்பையும் இங்கே வந்து நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம சௌரவ் வந்து உங்களுக்கு வந்து டோர் ஸ்டெப்பாக டெலிவரி கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிள்ளைகளே நாளைக்கு வந்து இந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்து கொண்டு வாங்க. அதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். 2வது கோரிக்கையாக தயவுசெய்து மொபைல் ஃபோனை தயவுசெய்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு தெரியாமல் பெரிய விஷயம் நிறைய விஷயம் நடக்குது.
இங்கே பள்ளியில் வந்து இருக்கிறத விட சகோதரன் எது சொன்னார், வீட்டில் தான் அதிகமாக வந்து இந்த ஃபோனை வந்து பிள்ளைங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணி கெட்டு போகிறதா நாங்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நல்ல காரியமாக நினச்சி அந்த ஃபோனை தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனை வந்து நீ பயன்படுத்து, அந்த பிள்ளைங்க முன்னாடி நீங்கள் பயன்படுத்த நிப்பாட்டுங்க. நானும் அதுதான் சொல்வேன், நம்மளை பார்த்தா பிள்ளைங்க வளரும். நீங்கள் புக்கு படிங்க பிள்ளைங்க முன்னாடி, நீங்கள் உட்காந்துட்டு பிள்ளைங்க முன்னாடி ஃபோனை பார்த்துட்டு இருந்தால் நம்மளை பார்த்தா புள்ள வளரும். அதனால் வந்து ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் முதல்ல வந்து நிப்பாட்டுங்க. அது ஒரு கெட்ட பழக்கமாக, எப்படி ஒரு சிகரெட் குடிக்கும்போது நம்ம பிள்ளை வந்து டக்குன்னு மறப்பாங்களோ பெரிய இப்போ ஆம்பளைங்க, அந்த மாதிரி ஒரு சிகரெட் பழக்கமாக நினச்சி அந்த ஃபோனை வந்து பிள்ளைங்க வரும்போது டக்குன்னு மறதிங்க. அதுவே அந்த பிள்ளைங்க வந்து அப்போ தான் பிள்ளைங்க புரியும் இது வந்து கெட்ட பழக்கம் போல் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, அந்த வந்து ஃபோனை வந்து பயன்படுத்துகிறத அவங்களும் பிள்ளைகளை வந்து நிறுத்துவாங்க. சில பிள்ளைகளை வந்து சக்ஸஸ் ஆகிறது நானும் துவா செய்கிறேன். வந்து இங்கே வீட்டில் அனைத்து மக்களுக்கும், அனைத்து மாணவ சின்னங்களுக்கும், பெற்றோர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஜமாத்துல அனைவருக்கும், இந்த சிறப்பை இந்த சிறப்பான விழாவை பங்கெடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you very much, sir, for your admirable speech. Good afternoon to one and all gathered here.